Welcome to Success Samayal. இன்னைக்கு ஒரு ஜவ்வரிசி பாயசம் தாங்க பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப ஹெல்தியா செய்ய போறோம். பால் போடல, சக்கரை போடல. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் இல்லாம சக்கரை இல்லாம எப்படி பாயசம் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஹெல்தியா பண்ணலாங்க. இப்போ நான் வந்து அதுக்கு வெல்லம் தான் எடுத்துக்கேங்க பாயசத்துக்கு. அதே மாதிரி ஜவ்வரிசி இந்த கப்ல வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கேங்க. ஜவ்வரிசி 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கேன். அதுல 4 ஏலக்காய் எடுத்துக்கேங்க. இது வந்து நான் தேங்காய் பால் எடுத்துக்க போறேன். அதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம இனிப்பு பார்த்துட்டு தேவைக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் நைலான் ஜவ்வரிசிங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல நான் ஊற வச்சிருக்கேன். இது ரெண்டு சவுண்ட் விட்டு எடுத்துக்க போறேன். நீங்க இதை விட குட்டி ஜவ்வரிசியா எடுத்தீங்க அப்படினா நீங்க வந்து 1 சவுண்ட் விட்டாலே போதுமானது. அப்புறம் முந்திரி திராட்சை தேவைக்குங்க. அதை வறுக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் இவ்வளவுதாங்க. டக்குன்னு செஞ்சிரலாம். வாங்க நம்ம இப்ப ஜவ்வரிசி வேக போடலாம். நான் இத ஆல்ரெடி நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டுருக்கேங்க. இப்போ இந்த குக்கர்ல இத சேர்த்துறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி மறுபடியும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்திங்க. இப்போ இந்த குக்கர்ல ஏத்தியாச்சுங்க. வெயிட் போட்டாச்சு. ஒரு 2 சவுண்ட் வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நான் வந்து இந்த தேங்காயை வந்து பால் எடுத்துட்டு வந்தறேங்க. கொஞ்சம் தண்ணி விட்டே நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வெயிட் ஆறியாச்சுங்க. ஓபன் பண்ணியாச்சு. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. அதில் வெல்லம் கலந்தாச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க வெல்லம் வந்து ஆர்கானிக் வெல்லங்கிறனால நான் அப்படியே போட்டேன். நீங்கள் கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெந்நீரில் கரைச்சி போட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு இப்போ வந்து வெல்லம்லாம் கரைஞ்சாச்சு. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுலேயே ஏலக்காயும் போட்டு நான் அரைச்சிட்டேன். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாயசம் வந்து இறக்கி வச்சா நல்லா கெட்டியாயிருங்க. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் இன்னொரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இதில் வந்து நான் முந்திரி திராட்சை நெய் விட்டு வறுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. இதில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாங்க. வெல்லம் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து நம்மளோட பாயசம் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நான் வந்து இதில் முந்திரி திராட்சையை சேர்த்துறேன். நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். நம்மளோட பாயசம் வெல்லம் போட்டு தேங்காய் பால் விட்டு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து 1 கப் ஜவ்வரிசிக்கு இப்போ வந்து 1.5 அளவுக்கு நான் வெல்லம் போட்டேங்க. ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல, இறக்கி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்து 1/4 லிட்டர் அளவு கால் லிட்டர் அல்லது 300 மில்லி வந்து பால் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் பால் ஊற்றினா கொதிக்க விடாதீங்க, திரிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து இறக்கி வச்சுட்டு சாதாரண பால் காய்ச்சின பால் நம்ம ஊற்றிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ஹெல்த்தியானது. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள்.